இந்தியன் டீமோட கேப்டனா புதுசா பொறுப்பேற்கப்பட்ட ரோஹித் சர்மாவுக்கு பல பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டனால சவுத் ஆப்பிரிக்கா டூர்ல அவரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அண்ட் மறுபடியும் ரோஹித் சர்மா அவர்கள் இந்தியன் டீம்ல என்டர் ஆகணும்னா என்சிஏல இருந்து ஒரு ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டை வாங்கினா மட்டுமே தான் முடியும். அண்ட் அந்த வகையில பிசிசிஐ என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஒரு டீமோட கேப்டன் எப்பயுமே அவங்க டீமுக்கு ஒரு முன் உதாரணமா இருப்பாங்க. அந்த வகையில ஒரு கேப்டனா ஃபிட்னஸ் வைஸ்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். அந்த வகையில ரோஹித் சர்மா அவர்கள் என்சிஏல இருந்து திரும்ப வரும்போது 6 kg வெயிட்ட குறைச்சுதான் வரணும் அப்படின்னு ஒரு விஷயத்த தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இந்த விஷயத்த பண்ணா மட்டுமே தான் அடுத்ததான் நடக்க போற ஸ்ரீலங்கா டூர்ல இவர் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த விஷயங்கள ஒரு பக்கம் இருக்கும்போது ஐபிஎல் 2022 ஓட மெகா ஆக்ஷன் தான் நிறைய பேர் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஆர்சிபி டீமோட ஒரு ஸ்டார் பிளேயரை ரீடைன் பண்ணாம வெளியிட்டு இருக்காங்க. அதாவது போன சீசன்ல அஷல் பட்டேல் ஆர்சிபி டீமுக்காக ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அண்ட் இந்த சீசனும் அஷல் பட்டேலோட பெர்ஃபார்மன்ஸ் தரமா இருக்கும்னு கிரிக்கெட் ஃபேன்ஸ் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இது யாரும் எதிர்பார்க்காத வகையில ஆர்சிபி டீம் அஷல் பட்டேல டீல்ல விட்டாங்க. அண்ட் இந்த விஷயத்த ஆர்சிபி டீமோட டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் அஷல் பட்டேல் கால் பண்ணி தெரிவிச்சிருக்காருன்னா, பர்ஸ் வேல்யூ ரொம்ப லைட்டா கம்மியா இருக்கு, கண்டிப்பா நாங்க உங்களை ஆக்ஷன்ல திருப்பி எடுத்துருவோம், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க ஐபிஎல் 2022 ஓட மெகா ஆக்ஷனுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டீமுக்கு போவாங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட நியூஸ் கேட்கணும் நினைக்கிறீங்களா, ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.